ஹாய் மை ஃபேமிலிஸ், நம்ம வந்து லவ் ஸ்டோரி வந்து சொல்லிகிட்ருக்கோம். 4 ஃபினிஷ் ஆகிடுச்சு. 4-5 வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சாரி, ஃபேஸ் வந்து ஏன்டா டயர்டாக இருக்குன்னு நினைக்காதீங்க. நம்ம நியூ கலெக்ஷன்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போட்டு, கொஞ்சம் தான் வீடியோ எடுத்து போட்டிருக்கோம், அதெல்லாம் வந்து அடுக்கி வச்சுட்டு கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருந்துச்சு, ஃபினிஷ் பண்ணிவிட்டு இப்போ 11 மணிக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன். ரக்ஷு நிரு வந்து ஹோம்ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க, ஸோ அவங்க இன்றைக்கி வந்து இந்த வீடியோக்குள்ளே வரமாட்டாங்க. 11 மணிக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன், அங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து லாஸ்ட்டாக இதோடு முடிச்சோம்னா 2016 பிரிஞ்சு வந்ததோடு முடித்தோம். பிரிஞ்சு வந்ததில் என் பிறந்தநாளுக்கு பிரிஞ்சு வந்தேன்னு சொல்லியிருந்தோம்டா தங்கம், பிரிஞ்சு வந்தோன்னுட்டோம். இப்போ வந்து அதிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். செப்டம்பர் 9 வந்து என்னோடய பர்த்டே. செப்டம்பர் 9 வந்து என் டேடி வந்து எனக்கு ஒரு சாரீ எடுத்து கொடுத்தாங்க, ஒரு நேவி ராயல் ப்ளூன்னு சொல்லுவாங்க, நேவி கலர் மாதிரி. அந்த சாரீ கட்டிட்டு என் டேடி வீட்டுக்கு ஆஞ்சநேயர் கோயில், நாம பசங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூல் அனுப்பிச்சி விட்டுட்டு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு ரெடியானேன். ரெடியான போது முத நாள் பூவெல்லாம் வாங்கிட்டு வந்து கட்டி வச்சுருந்தேன். அதுக்கு வந்துட்டு என் பெரிய மாமியாவும் எங்கள் வீட்டுக்காரரும் சேர்ந்து ரொம்ப பேடாக பேசி, பூ யாரை பார்க்க வச்சுட்டு போகிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப பேடாக பேசி, நான் வண்டி சாவி எடுத்தால் வண்டி சாவி தரல, வண்டி சாவி கொடுத்து எங்கேயோ ஓடி போயிடுவாடான்னு சொல்லிட்டு வண்டி சாவி தராமல் பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ண, பரவாயில்ல நீ பஸ்ஸில் வாமா அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூல் தாட்டி விட்டுட்டு நான் பஸ் ஏறி நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயில் போய் சாமி கும்பிட்டு, அதுக்கப்புறம் பஸ் ஏறி முக்கு ரோட்டில் போயிட்டு, அதாவது புளியம்பட்டிக்கும் புதுப்பாளையத்துக்கும் சென்டரில், ஏன்னா டைமிங்க்கு தான் அங்கே பஸ்ஸு, அங்கே முக்கு ரோட்டில் வந்து இறங்கிட்டு அப்பாவுக்கு ஃபோன் பண்ண, அப்போ இந்த பஸ்ஸில் வரம்பான்ட்டு. சரி ஓகே வாமான்னு அப்பா எக்ஸல் எடுத்துகிட்டு வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. நான் போனதுக்கப்புறம் தக்காளி வனைக்கு சோறு வச்சு என் அப்பா அன்றைக்கி சோறு ஊட்டி விட்டார். சோறு ஊட்டி விட்டு அப்போ வந்து நான் வந்து சாம்சங் ஃபோன் வந்து என் அப்பா வந்து வச்சுருந்தார், டச்சு ஃபோனு, அதை எனக்கு வந்து டிஸ்பிளே மாற்றி டெம்பர்லாம் மாற்றி கொடுத்து நீ போடா அப்படின்னு. ஆஹா, அது அதுக்கு முன்னாடி நடந்த சம்பவம். அப்புறம் அந்த பிரச்சனைலாம் முடிஞ்சதுக்கப்புறமே என் டேடி வந்து என்னை கூட்டிகிட்டு போனாங்க, சோறெல்லாம் ஊட்டிவிட்டாங்க, சாப்பிட்டேன். அந்த நாமக்கல்ல முத்தகாப்பட்டியிலேருந்து நான் அந்த முக்குரோடு வர்றதுக்குள்ளார என் புருஷன், என் பெரிய மாமி, என் மாமியா எல்லாம் என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, இது கொஞ்சம் வந்து கேட்கக்கூடாத வார்த்தைகளாக இருக்கும் மன்னிக்கவும், ஃபோன் பண்ணி என்ன உன் பிள்ளை வந்து நீ வர சொல்லியிருக்க, உன் பிள்ளை வந்து என் பையனுக்கு பொண்டாட்டியா உனக்கு பொண்டாட்டியான்னு சொல்லி எங்கள் அப்பா வந்து கேட்டிருக்காங்க. எங்கள் அப்பா கேட்டோன்னே எங்கள் அப்பாவுக்கு அது ஆந்தாந்து போகுது, என்கிட்டையும் சொல்ல முடியல, சொல்லலை. நான் சாயங்காலம் 4 மணி வரைக்கும் இருந்துட்டு நாளைகள் பஸ்ஸுக்கு வச்சு விடுங்கப்பா அப்படின்னா, சரிப்பா நான் வச்சு விட்றேன்னு சொல்லிவிட்டு என்னை கூட்டிகிட்டு பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டாங்க. முக்கு ரோட்டுக்கு வந்து ஆக்சுவலாக வந்துட்டாங்க. எங்கள் அப்பா இன்னொருத்தர் வந்து அங்கே இருக்காங்க, கொஞ்சம் கால் ஹேண்டிகேப் அவங்க, 3 பேர் ஒரே வண்டியிலே வந்தோம். எக்ஸ்எல்ல தான் வந்து வந்து நிப்பாட்டிட்டு பாப்பா அது என்ன ஸ்கூல்லேருந்தோன்னா 5:30 வர அப்படின்னா, சரி போயிட்டு பாப்பாவுக்கு ஏதாவது, பாப்பா வரும்போது சொன்னால் எனக்கு பப்ஸு வேணுமா, வரும்போது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. சரி வாங்கிட்டு வந்து என் அப்பா எனக்கு காசு கொடுத்தாங்க, 500 ரூபாயோ 300 ரூபாயோ கொடுத்தாங்க. எங்கிட்ட தனியெல்லாம் நான் இப்போ பரிசோ காசோ எதுவுமே எங்கிட்ட இருக்காது, ஆனால் வேலைக்கு போவேன், அதெல்லாம் எங்கிட்ட இருக்காது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பஸ் ஏற ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்கள் அப்பா சொன்னாங்க, மா எங்கள் அப்பா என்னை வந்து பேர் சொல்லி கூப்பிட்டதை விட மா தான் சொல்லுறம்மா, அங்கே என்ன நடந்தாலும் சரி உனக்கு பசங்க முக்கியம், பிள்ளைங்களை வெட்டுறாத அப்படின்னு என் அப்பா ஒரு வார்த்தை சொன்னார். ஏப்பான்னு சொன்னேன், ஏப்பான்னு நான் கேட்டோன்னே என் அப்பா என்கிட்ட அலறாரு, இந்த மாதிரி வந்து இந்த வார்த்தைகளை சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அந்த இடத்துல வந்து அழுகச்சி இவ்வளோதான் இல்லை, நான் உட்காந்து அலறேன், நான் போக மாட்டேன், என் பிள்ளைங்க என்னை தேடி வந்தால் வரட்டும்னு சொல்லிட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அலறேன். ஏப்பா பெத்த பிள்ளைங்க பெத்த அப்பனுக்கும் பேர் வைக்கிறாங்க, நான் இனி அந்த குடும்பத்தில் போய் வாழணுமா, நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என் அப்பாட்ட அலறேன். அதுக்கு வந்து அவர் இன்னொருத்தர் இருந்துட்டு இல்லை இல்லை நீ போ, பிள்ளைங்க வந்து பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும், அது குழந்தைங்க, நீ அதை விட்டுறாத, பிள்ளைங்களை போய் கூட்டிகிட்டு அதுக்கப்புறம் பேசிக்கலாம், நீ ஃபஸ்ட்டு கிளம்பு அப்படின்னாங்க. என் அப்பா இல்லைம்மா நான் இருக்கேன், சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க. அப்போது எங்கள் அப்பா வந்துட்டு அவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போகிறாங்க, அவங்க ஒரு வேளை அப்படி தான் இருப்பாங்க போல், அதான் பேசுகிறாங்கன்ட்டு எங்கள் அப்பா சொன்னாங்க. சொன்னதுக்கப்புறம் சரி ஓகேன்னு சொல்லிட்டு பஸ் வந்துச்சு, பஸ் ஏறி போயிட்டு நாமக்கல்லேருந்து சேந்தமங்கலம் பஸ் ஏறினா முத்தகாப்பட்டியில் இறங்கிடலாம், இறங்கிட்டு முத்தகாப்படி பஸ் அப்படியே லெஃப்ட் சைடில் ஒரு பேக்கரி இருக்கும், போயிட்டு பப்ஸ் வாங்கிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போகிறதுக்குள்ளார என் மாமியை வந்து எங்கள் பெரியமா அப்பா எனக்கு, அதாவது என் மாமியாவோட அக்கா பேரனு கல்யாணம் தமம்பட்டியில் அந்த கல்யாணத்துக்கு எல்லாருமே போயிருந்தோம். கல்யாணத்தை முடிச்சுட்டு நான் வந்தேன், புதன்கிழமை வந்தேன், புதன்கிழமை எனக்கு வார லீவு, வியாழக்கிழமை வேலைக்கு போனேன், வெள்ளிக்கிழமை சடுவுனேன், வெள்ளிக்கிழமை அன்றைக்கி என் பிறந்தநாள்.
அந்த வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நடக்குது. நீ வேலைக்கு போகிறன்னு தானே வந்த, ஒரு நாள் வேலைக்கு போகிற, ஒரு நாள் வீட்டில் இருக்க, ஒரு நாள் வேலைக்கு போகிறேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் சண்டை, என்னை பிடிச்சி அடித்தாங்க. அடித்ததுக்கப்புறம் எங்கள் வந்து என் மாமியை வந்துட்டாங்க. நான் இங்கேருந்து பசங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு போகிறதுக்குள்ள வந்துட்டாங்க. என் மாமியை உட்காந்து நான் வந்து அந்த வாசப்படியில் கூட காலை வைக்கல. என் மாமியாவும் என் புருஷனை இழுத்து போட்டு என்னை பயங்கரமாக அடித்தாங்க. அடிக்கும் போது எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கரெக்டாக என் பசங்களும் அந்த டைமுக்கு வந்துட்டாங்க. வந்தோடனே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியலை. அடி வாங்குறேன், எல்லோரும் வேடிக்கை பார்க்குறாங்க, ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க. அடித்த உடனே பிள்ளைங்க வந்து என்னை வந்து அம்மான்னு சொல்லிட்டு ஒடியாந்து அழுதாங்க. அழுத உடனே அது வந்து அந்த பிள்ளைங்க ரெண்டும் என் பையனுக்கு பிறந்திருந்தால் தானே அவனை போய் அப்பானு கட்டி பிடிக்கும், உன்னை தானே வந்து அம்மானு பிடிக்குது, அப்பா அது எவனுக்கோ பிறந்துச்சு அப்படின்னு சொல்லி எங்கள் மாமியை சொன்னாங்க. ஏன்னா அந்த அதுக்கு முன்னாடி ஒரு இன்சிடெண்ட் நடந்துச்சு. என்ன அப்படின்னா, பாப்பாவுக்கு வந்து ஆனுவல் டே நடந்துச்சு. அதுக்கு வந்து நாங்கள் மட்டும் போயிட்டு யாரையுமே கூப்பிட, அவங்க அப்பா காசு கட்ட மாட்டேன், அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேனாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா பணம் கட்டி ஆனுவல் டேக்கு ரக்ஷனையும் நிரஞ்சனையும் வந்து ஜாயின் பண்ணி விட்டாங்க சுரபி ஸ்கூலில். அதெல்லாமே அட்டன் பண்ணி நல்லா பண்ணாங்க. அதுக்கு வந்து இன்வைட் பண்ணலை, கூப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பிறந்ததாக இருந்தால் என் பிள்ளை என்னை கூப்பிட்ருக்கோம், எனக்கு பிறக்காத பிள்ளை அதனால தான் என்னை கூப்பிடல அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமாக, எவ்வளோ கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளோ கேவலப்படுத்தி சொன்னாங்க. அவனே என் மாமியார் புருஷன் ரெண்டு பேரும் அடிக்கிறாங்க. மெட்டி ஒரு பக்கம், வளையல் அப்போலாம் வளையல் போட்டிருப்பேன், வளையல் ஒரு பக்கம் போகுது, தலையில் வச்சுருந்த பூ போகுது, அடி வாங்குறேன். நானும் அடி வாங்கிட்டு என்னால் என்ன பண்ணுறதில்ல, நானும் பொறுத்தேன். 11:30 வரைக்கும், சாயங்காலம் 5:30 மணிக்கு அடி வாங்க ஆரம்பித்தவன். 11:30 வரைக்கும் நான் அடி வாங்கினேன், முடி சொல்லட்டி பிடிச்சிட்டு அடி பயங்கரமாக அடி வாங்கினேன். பயங்கரமாக அடி வாங்கிட்டு என் அப்பாவுக்கு அந்த டைமுக்கு ஃபோன் பண்ணேன். அது எதுக்கு ஃபோன் பண்ணால், இழுத்தூர் அந்த எங்கேயோ போய் சாவுட்டுன்னு சொல்லி சொன்னாங்க. அதை சொன்ன உடனே என் முருசை எங்களை மூணு பேர்த்தையும் தர தர தரத்தன்னு வெளியே இழுத்துட்டு வந்து விட்டுட்டாங்க. விட்ட உடனே என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். உடனே ஒன்று தான், அப்பா இந்த மாதிரி நடக்குது, நீ தான் இந்த வாழ்க்கையை தேடி வச்ச, நீ வரையா இல்லை நான் என் வாழ்க்கையை முடிச்சுக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாட்ட கேட்டேன். எங்கள் அப்பா ஒரே வார்த்தை, நான் வர சாமி, நீ எதுவும் பண்ணிக்க கூடாது. அதுக்கு முன்னாடி நான் 2 டைம் சூசைட் அட்டன் பண்ண போயிட்டேன். இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் ஃபஸ்ட்டு சூசைட் அட்டன் பண்ண போயிட்டேன். அப்போ வந்து என் மாமனாரும் என் பெரிய பொண்ணு தான் என்னை காப்பாற்றினாங்க. தண்ணி சேர்ந்துற கயிறில் வந்து என்னை ரொம்ப கேவலமாக பேசு, வாய் காது கொடுத்து கேட்க முடியாது, அவ்வளோ கேவலமாக பேசு. கயிறு போட போயிட்டு என் மாமனாரும் என் பெரியவள் வந்து அழுதாங்க. என் மாமனாருடைய வந்து கால் இருந்தால், சாமி முருகா நீ வேணா சாமி, நீ அங்கே உங்கள் அப்பா வர சொல்லியாவது நீ போய் அங்கேயாவது நிம்மதியார், இங்கேருந்து இவங்க உன்னோட பொழைக்கவே விட மாட்டாங்க, நீ அங்கேயாவது போயிரு அப்படின்னு சொல்லி என் மாமனார் சொன்னார். நான் அதையும் போராடி அதையும் வீட்லேயே தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் இந்த இன்சிடெண்ட் நடக்கும்போது இழுத்து விட்ட உடனே ஊர் சாணம் மொட்டை மாடிலேருந்து பார்க்குறாங்க, வீதியிலேருந்து பார்க்குறாங்க, அந்த ஊர் சாணம் எல்லாம் என்னை பார்க்குது. சரி ஓகேன்னு சொல்லிட்டு என் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணேன். நான் வரேன் தங்கோ, ஃபோனை மட்டும் விட்டுறது, ஏன்னா உனக்கு அங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சிக்க முடியாது. என் அப்பா புளியம்பட்டியில் இருக்காங்க, நான் முத்தக்காப்பட்டியில் இருக்கேன், தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் ஃபோனை மட்டும் எக்கார்ந்து போட்டு எங்கேயும் வச்சிடா, சுவிட்ச் ஆஃப் பண்ணிடாத, நான் வந்துடுறேன்டா அப்படின்னு சொன்னார். திரும்ப என் அப்பா 1 மணிக்கு ஃபோன் பண்ணி, என் தங்கம் நான் நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டேன், பஸ் இல்லை போனார். என் அப்பா குறைய வர சொன்னா, அப்பா எதுவாக இருந்தாலும் சரி நீ காலையில் என்னை வந்து கூட்டிகிட்டு போ, இந்த குறை பொழுதை நான் பார்த்துக்கிறேன், நான் தூங்க மாட்டேன், பசங்களை ஸ்கூல் அனுப்பிவிட்டு நான் அவங்க கூட கிளம்பி வரேன், நீ காலையில் வா. நான் இப்போ நான் உன்னோட வந்துட்டேன் அப்படின்னா எனக்கு அதுக்கு என்ன பேர் வைப்பேன்னா, நான் அப்பன் கூட்டிகிட்டு போனாங்கன்னு சொல்ல மாட்டாங்க, எவனோடைய ஓடி போயிட்டா, ரவோட ரவ ஓடி போயிட்டா அப்படின் தான் சொல்லுவாங்க. அப்பா நீ காலையில் வாப்பா அப்படின்னா சரிம்மான்னு சொல்லிட்டு என் அப்பா காலையில் போயிட்டு வக்கீலாம் கன்சல்ட்டிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என் அப்பா என்னை கூப்பிட வந்தாங்க. நான் பாப்பா அதுக்கு முன்னாடியே ஸ்கூல் வந்து தாட்டி விட்டு கையில் இருந்தேன். எங்கள் அப்பா அந்த ஸ்நாக்ஸ் வாங்க கொடுத்த காசை 50 ரூபா கொடுத்து, நீங்கள் போய் காலையிலேயும் மதியமும் சாப்பிட்டுக்கோங்க தங்கம், 7 நம்பர் பஸ்ஸில் நீங்கள் வந்துடுங்க, வள்ளிபுரம் வந்துடுங்க, அம்மா வந்து கூட்டிகிட்டு போயிரு, நான் தாத்தா வீட்டுக்கு புளியம்பட்டிக்கு போயிடுவேன்டா, நான் முத்தக்காப்பட்டியில் இருக்க மாட்டேன், நீங்கள் 3 நம்பர் பஸ்ஸில் வராதுன்னா. பாப்பா உடனே சரிம்மா நீங்கள் வந்து மிஸ்ஸுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. சின்னவன் 3வது, பெரியவன் 4வது கிளம்பிட்டாங்க. கிளம்புனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என் அப்பா வந்தாங்க, ஒரு 10 மணி 9:30 போல் இருக்கும் வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் என்ன வேணாங்க, நான் ஒரு கருப்பு கலர் சுடிதார் தான் அன்றைக்கி சனிக்கிழமை, நான் எப்போவுமே அப்போல்லாம் வந்து வெள்ளிக்கிழமை ஒரு ட்ரெஸ்ஸு, சனிக்கிழமை ஒரு ட்ரெஸ் அப்படி, சனிக்கிழமை கருப்பு ட்ரெஸ்ஸு, அதுதான் முன்னாடி கடந்துச்சு ஆக்சுவலாக.
சீலையெல்லாம் அழுத்து போட்டு அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு என் அப்பா எடுத்து கொடுத்தாரு பார்த்தீங்களா, 8 வருஷம் பேசாமல்ட்டு என் அப்பா எடுத்து கொடுத்த சீலை, அந்த சீலை அந்த சீலையை மட்டும் எடுத்துக்கிட்டு பாப்பாவோட ஷூ, அதை சாட்டர்டேவும் புதன்கிழமையும் பார்த்தீங்கன்னா வேறு யூனிஃபார்மு செப்பல் போட்டு போங்க, அதனால் நான் வந்துட்டு அவங்களோட யூனிஃபார்மும் செப்பல் ஐ மீன் ஷூ மட்டும் எடுத்துக்கிட்டு நான் என் மாமியை இப்போ என்ன சொன்னேன்னா, எங்கள் சமையல் ரூம் பார்த்தீங்கன்னா வாசப்படி கிழக்க பார்த்த வாசப்படி, கையை தலை மேலே இப்படி வச்சுக்கிட்டு நீ உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் இனிமேல் வரமாட்டேன், உன் பிள்ளைங்களையும் என்னால் பார்த்துக்க முடியாது, உன் பிள்ளைங்களையும் கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னாங்க. அப்போ எனக்கு அதோட பின்விளைவுகள் எதுவுமே எனக்கு தெரியல, நான் வந்து இப்படியே பிரிஞ்சிருவோம் இப்படியே இருந்துருவோம் நம்ம இப்படி தான் வாழ போகிறோம் அப்படிங்கிறது எதுவுமே எனக்கு தெரியல. அப்போ வந்து எனக்கு என்ன 24 25 வயசு அவ்வளோதான், கம்மி தான், எதுவுமே எனக்கு தெரியல, என்ன சிந்திக்கிறதுனால தெரியல, வருத்தம் கோபம் அழுக அசிங்கம் எல்லாருக்கு முன்னாடி அடி வாங்கிட்டோமேங்கிற அசிங்கம் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்புறம் என் அப்பா என்னை கூப்பிட்டு வந்தாங்க, கூப்பிட்டு வந்துட்டு நான் திரும்பலாம் விடாமல் வேலைக்கு தான் நான் போயிட்டு இருந்தேன். அப்புறம் வருவாங்க, எப்படி வருவாங்கன்னா 2-3 பேர்த்த கூட்டிகிட்டு வருவாங்க, வந்துட்டு பேசுவாங்க. அப்புறம் என் அப்பா கூட வண்டியில் போனால் ஃபஸ்ட்லேயே என் அப்பாவை என்னையும் சேர்த்து வச்சுட்டாங்க. அப்புறம் என் அண்ணன் கூட வண்டியில் போனால் உன் அண்ணனோட வண்டியில் போகிற உன் அண்ணன் தான் உனக்கு புருஷனானாங்க. அப்புறம் எங்கள் அப்பா ரெண்டாவதாக கல்யாணம் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க பையனோட வண்டியில் போனால் நீ அவனோட அவங்க கூட நீ லிங்கில் இருக்கனால தான் என் பையன் கூட இருக்க மாட்டேங்கிறேன் என் கூட படுக்க மாட்டேங்கிறேன்னு சொல்லி அந்த மாதிரி பேசுனாங்க. அப்புறம் வேறு யார் கூட வண்டியில் போனாலுமே எனக்கு அதையே பேர் வச்சாங்க. அதையெல்லாம் தாண்டி 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 நான் வர ஆரம்பித்தேன். வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே எங்கள் அப்பாவுக்கு ஒரு மாதிரி வெறுத்துருச்சு. எங்கள் அப்பா தான் கொண்டு போய் ஸ்கூலில் விடுவாங்க கூட்டுறாங்க. இந்த நடுவில் என்னன்னா பசங்க 2 பேர் ஸ்கூல் போனதுக்கப்புறம் அவங்க ஆயா ஒப்பிட்டு செஞ்சு எடுத்துக்கிட்டு போய் பிள்ளைங்களை பார்த்து இதை சாப்பிடுங்க நான் வந்துட்டு போனேன்னு உங்கள் அம்மாட்ட சொல்ல வேண்டாம் அப்படி இப்படின்னு பிள்ளைங்கிட்ட ஏதோ பேசியிருக்காங்க. பிள்ளைங்க வந்து எனக்கு அப்படி யாருமே இல்லை, நாங்கள் பார்க்க மாட்டோம் பேச மாட்டேன்னாங்க. ரக்ஷனிக்கு வந்து ஃபுல்லாக விவரம் தெரியும், அப்போ வந்து நல்லா விவரம் தெரியும். அவன் வந்து எங்கிட்ட அம்மாம்மா இந்த மாதிரிம்மா அப்படின்னா, சரி ஓகேடா ஒன்றும் பிரச்சனை இல்லை விடுறா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஃபோன் பண்ணி, நான் கொடுத்த ஒப்புட்டு திங்க மாட்டீங்க நாளைக்கு சொத்துக்கு வருவீங்களடி, என் பிள்ளைய அவங்க பையனுக்கு பிறந்த பிள்ளைய அந்த வார்த்தை சொல்லி சின்ன பாப்பாவும் அந்த வார்த்தை சொன்னாங்க. அப்போ அவன் 3ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான், அவனுக்கு என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது. சரி ஓகே ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுட்டு திரும்ப அவங்க ஃபோன் வந்தால் நாங்கள் எடுக்கிறதே அவாய்ட் பண்ணிட்டோம், எடுக்கல ஏன் எடுத்துகிட்டு கஷ்டப்படுத்தணுன்ட்டு. கம் வேலைக்கு போவேன் ஃபீஸை கட்டுவேன், என் அப்பா வள்ளிபுரம் கொண்டாந்து கொண்டாந்து டெய்லியும் 14 கிலோமீட்டர் கொண்டாந்து பஸ் ஏற்றி விட்டுட்டே இருந்தாங்க, அப்படியே ஓடிச்சு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் என் அப்பா கூட இருந்தேன். அப்புறம் எங்கள் அம்மா இருந்தால் என் லைஃப் வேறமாக இருக்கும், என் அப்பா கூடனால அவங்களுக்கு என்னென்னா அவங்களோட எப்படி சொல்கிறது, நான் அவங்களோடே ஃபுல்லாகவே ஸ்டே பண்ணிடுவேன், அவங்க தான் எல்லாம் பார்த்துக்கணும், அப்போயும் நான் சம்பாரித்து அங்கே பார்த்துக்கிட்டேன். ஆனாலும் வந்து அவங்க அப்படி யோசித்து என்னை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கள் அப்பா என் வீட்டில் இருக்க பொருளே தொடக்கூடாது, அவங்க எல்லாம் மாட்டையெல்லாம் விட்டுட்டு மெட்ராஸ் போயிட்டாங்க. எங்கள் சின்னாய் கறி சொல்லி கொடுத்தனால என் வீட்டு பொருளை நீ தொடக்கூடாது, என் வீட்டில் நீ சோறு திங்கக்கூடாது அப்படின்னு இங்கேருந்து என் நேரடியாக என்கிட்ட சொல்லாமல் மெட்ராஸ் போயிட்டு யார் சொல்லி கொடுத்தேன் சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரே நாள் தான், ஒரே நாளில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா கண்ணை பால் ஃப்ரிட்ஜில் இருக்க எடுத்தாச்சு, அங்கே இருக்க எடுத்த அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரே நாள் தான் அவன் போனேன். தாத்தி பழத்தில் வீடு இருக்குன்னு சொன்னாங்க, போய் அந்த ஆயாட்ட கேட்டேன். அந்த ஆயாவோட மக இருந்தாங்க, அக்கா இந்த மாதிரி தான் அக்கா நாங்கள் பிரிஞ்சிட்டோம், இந்த மாதிரி இருக்குது, 2 பிள்ளைங்களை வச்சுருக்கேன், என்னை நம்பி வாடகைக்கு வீடு கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு நான் எந்த ஒரு தப்பும் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லும் போது அந்த அக்கா சொல்லிட்டாங்க, கவிதா உன் பேர் என்னானாங்க, கவிதானே, கவிதா நீ வந்து தப்பு பண்ணுற பிள்ளையாக இருந்தால் இதை ரெண்டையும் கையில் கூட்டிகிட்டு வரமாட்டேன், நீ எவ்வளோ நாள் வேணாலும் என் வீட்டில் இருந்துக்கோ, ஆயா உனக்கு துணையாக இருக்கும், எவன் வந்தாலும் சரி ஆயா பார்த்துக்குவாங்க, அதனால் நீ எவ்வளோ நாள் வேணாலும் நீ ஆயா கூட இருந்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் எனக்கு 10க்கு 10 ஒரு ரூமு எனக்கு வாடகைக்கு விட்டாங்க. ஃபஸ்ட்டில் 500 ரூபாய்க்கு வாடகை கொடுத்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒரே நாளில் மொதல் நாள் வந்து வீடு அந்த பார்த்துட்டு அந்த நைட்டு கழுவிட்டு போயிட்டு அடுத்த நாள் பால் காய்ச்சிட்டு அப்படியே வந்துட்டேன். என்ன எடுத்துகிட்டு வந்தேன்னா ஒரு டம்ளார் கூட எடுத்துகிட்டு வரல, என் அப்பா வீட்டிலருந்து ஒரு டம்ளரு ஒரு சொம்பு எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எங்கள் துணிமணி எங்கள் பேக்கு அவங்க பசங்கள் ஸ்கூல் பேக்கு ஒரு ஒரே பேக்கில் வந்து எங்கள் 3 பேர்த்து துணியுமே ஒரே பேக்கு தான் இருந்துச்சு. அப்போ அந்த பேக் வந்து பிரபாகா கேரளாவில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஒரு ட்ராவல் பேக் எங்கிட்ட கேரளா போனால் வந்து அந்த மாதிரி பேக்கெல்லாம் எங்கிட்ட இல்லை, இன்றைக்கி இருக்கிற மாதிரிலாம் அன்னைக்கு எங்கிட்ட எந்த பேகுமே இல்லை. அப்போ அக்கா தான் என்கிட்ட கொடுத்தாங்க, அந்த பேக்கில் எங்கள் 3 பேர்த்து துணியும் இருந்துச்சு. சரி ஓகே நான் அந்த பேக் எடுத்துகிட்டு அப்போ எங்கிட்ட வண்டியில் அப்போ ஏதோ இந்த ஆக்சிடென்ட் ஒன்று நடந்துருந்துச்சு,
அந்த ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. அப்போ தையல் மிஷின் வச்சு நான் வந்து டவுல் அடிச்சிட்டு இருந்தேன். டவுல் அடிச்சிட்டு இருக்கும் போது எங்கிட்ட அந்த தையல் மிஷினும் அந்த துணி மட்டும்தான் இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை. சரி ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு அங்கே லோகேஷ்னு ஒரு தம்பி எஜல்டி மில்லில் வேலை பார்க்கும்போது எலக்ட்ரீஷியன் பையன், இன்றைக்கி அவங்க வந்து நல்லா மேரேஜ் ஆகிட்டு லைஃப்பில் செட்டில் இருக்கான். தம்பி இந்த மாதிரி அக்கா நான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன கூப்பிட்டாலும் சரி ஒடியறோம். அன்றைக்கி வந்து தையல் மிஷின் எடுத்துகிட்டு வந்தால் சரிக்கா நான் தையல் மிஷின் எடுக்க போனதுக்கு நாமக்கல்லேருந்து புளியம்பட்டி ஆட்டோவில் வச்சுட்டு வந்தால் கூட 500 கூட வாங்கியிருக்க மாட்டான் அன்னைக்கு. ஆனால் என் அப்பா அங்கேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்துக்கு 2000 வாங்கினார். வண்டிக்கு பெட்ரோல் 1000 ஏமா, வாடகை 1000, 2000 எடுத்து வையி, எடுத்து வச்சுட்டு உன் மிஷின் எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டாங்க. ஒன்றுமே பேசலை. எங்கிட்ட அன்னைக்கு 6ஆம் தேதி சம்பளம், 5ஆம் தேதி ஏறும், ஏறணுன்னே 6000 தான் அன்றைக்கி என் சம்பளம். அப்படியே 2000 எடுத்து வச்சுட்டு மிஷின் எடுத்துகிட்டு, அப்போ என்கிட்ட காசு இல்லை. லோகேஷ் அக்கா என்கிட்ட இருக்கக்கானா அவன் கொடுத்தான். சரி கொடுக்கணும், அப்போலாம் என்கிட்ட ஜிபே கூகுள் பே அதெல்லாம் எதுவுமே கிடையாது. சரி ஏடிஎம் மட்டும்தான் கொடுத்தோங்க அப்படின்னு அவன் கொடுத்தான். கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து அக்கா நீ வச்சிரு, நீ பொறுமையாக தாக்கானா. அதுக்கப்புறம் அவனுக்கு பார்த்தீங்கன்னா நான் 20000 பணம் தர வேண்டியதான் இருந்துச்சு. சிறுக 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 வாங்கி அப்புறம் அவன் ஃபாரின் போயிட்டான். ஃபாரின் போயிட்டு வந்ததுக்கப்புறம் அக்கா எனக்கு பணம் வேணும், 20000. சின்ன பாப்பா ஏஜ் அட்டன் பண்ணும்போது உனக்கு 20000 வட்டியும் போதும் நான் கொடுத்துட்டேன். அது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மிஷின் எடுத்துகிட்டு வந்தேன். வந்த வீட்டில் அந்த துணி பேக்கில் தான் வச்சுருந்தோம். ஃபுல்லாக எலியாக மேயும், ஓட்டு வீடு தான், அந்த வீடு புலங்காமல் கடந்துச்சு, எலியாக மேயும். அப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தையல் மிஷினை வந்து விற்றுட்டேன். தையல் மிஷினை வந்து நான் விற்றுட்டு பீரோ வாங்கலாம், ஏன்னா அது தேவை. பசங்க யூனிஃபார்ம்லாம் கடிச்சிட்டா நம்ம துணி தினமாக உட்காந்து தைக்கிறோம். இப்போ நம்ம டெய்லர் வேலை பார்க்குற மாதிரி அப்போ நான் பார்க்கல, நம்ம என்ன தினமாக உட்காந்து தைக்கிறோம். ரைட்டு ஓகே, தையல் மிஷினை கொடுத்தலன்னு தையல் மிஷினை வெறும் 6400 நான் வாங்கினது 13000 வாங்கினேன். நான் கொடுத்தது 6 மாதம் கூட அந்த மிஷினில் வந்து நான் தைச்சிருக்க மாட்டேன். 6400 கொடுத்தேன். 6400 கொடுத்து இந்த பீரோ வந்து 8150 வாடகை இல்லாமல் அந்த காசை போட்டு நான் இந்த பீரோவும் அண்டு ஆஃபீஸ் டேபிளும் டியூ போட்டு வாங்கினேன். சரிங்களா, இது நான் டியூ போட்டு வாங்கினேன். அடுத்த பாட்டு உங்களுக்கு வரும் ஓகேங்களா. என்னால் முடியல ஆக்சுவலாக, இனி நான் பட்ட கஷ்டம் இனி இன்னும் வரும், இன்னும் நிறையா வரும். ஸோ அடுத்தடுத்த வீடியோ வரும், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வந்துட்டு இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். சீக்கிரம் வரும், ஏன்னா ரொம்ப நேரம் போயிடுச்சுன்னா உங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், போர் அடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து இதோட நம்ம முடிச்சுக்கோம். பாய்.